வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். தேர்தல் ஆணையம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ப்ரோ? ஓ தெரியும் தெரியும், அந்த எதிர்கட்சிகளுக்கு வேற வேலை இல்லாம இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சியெல்லாம் அப்படி சொல்லல, அப்புறம் உயர் நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கு. ஐயோ, அப்ப அவங்க கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க. ஆமா, என்னன்னா மேற்கு வங்கத்துல பிரச்சாரங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் மேற்கு வங்கத்துல நடக்கணும். ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸை விமர்சிச்சு பாஜக வந்து விளம்பரங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த விளம்பரத்துல அவதூறு, பொய் பிரச்சாரம், தனி மனித தாக்குதல், தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல், இவ்வளவு இருந்திருக்கு அந்த இதுல. இது நாலுமே இருக்கக்கூடாது, நாலுமே இருந்திருக்கு. தேர்தல் ஆணையத்துல திரிணாமுல் காங்கிரஸ் புகார் கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதனால கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தை நாட்டியிருந்தாங்க திரிணாமுல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள். இதை விசாரிச்ச கொல்கத்தா உயர் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கணும், அவங்க எடுக்க தவறியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் தோல்வி அடைந்து விட்டது, அதனால இனிமேல் இந்த பிரச்சாரங்களை இந்த விளம்பரப்படங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த நீதிமன்றம் தடை விதிக்காது அப்படின்னு ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. ஓ, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கொட்டு, பாஜகவுக்கு ஒரு தடையா, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் இப்ப உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, அடுத்து யார் சொல்லுவா? உச்ச நீதிமன்றம் சொல்லவும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த வழக்கு இருக்கு. ஏன்னா வாக்கு சதவீதம் சரியா அவங்க ரிலீஸ் பண்றது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. நேத்து என்ன ரிலீஸ் பண்ணா, ஐந்தாம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குல்ல, 60% போலாயிருக்கான் ஐந்தாவது அந்த வாக்கட்ட தேர்தல்ல. கொத்து மதிப்பா சொல்லிருக்காங்க போல, இனிமேதான் சொல்லுவாங்க. சரி, இல்ல மேற்கு வங்கத்துல அதிகமாக 74% வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. இங்க அதிக வாக்கு சதவீதம் அங்கதான் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த கொல்கட்டாவை பத்தி பேசும்போது, அங்க உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு அபிஜித் கங்கோபாத்யாய. அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக வந்தாரு. இப்ப பாஜக வேட்பாளராகவும் மாறியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நீதிபதியும் நேத்து அவருக்கு ஃபேர்வெல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு, சித்தரஞ்சன் தாஸ். இவரும் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து RSS காரன் தான், இது தைரியமா நான் சொல்லுவேன், எங்க வேணாம், இவ்வளவு நாள் வந்து என்னால RSSல பணியாற்ற முடியல, ஏன்னா நீதிபதியா இருந்துட்டேன், இப்ப கூப்பிட்டாங்கன்னா கூட நான் போய் அவங்களுக்கு வேலை செய்ய தயாரா இருக்கேன், ஆனா எந்த காரணத்துக்கும் எப்பவுமே வந்து நான் அந்த சித்தாந்தத்தை என்னோட பணியில காட்டினதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து இந்த அபிஜித் கங்கோபாத்யாய திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக பாஜக ஆதரவாலாம் தீர்ப்பு கொடுத்தாருன்னா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவரையும் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து. பிரதமர் மோடி 10 ஆண்டு காலம் இந்திய பிரதமராக பணியாற்றி இருக்கார், ஆனா அவரோட பிரச்சாரங்கள் எல்லாமே ஒரு மாதிரி குண்டக்க முண்டக்க தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா என்ன சொல்லணும்னா, ஒரு பிரிவினைய தூண்டுற மாதிரி, மோதல்களை தூண்டுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. நம்ம கூட பார்த்தவங்க சொத்தெல்லாம் பிடிங்க அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க, ஊடுருவி இருக்காங்க, நிறைய குழந்தைலாம் வந்து பெத்துக்கிறாங்க, முக்கியமா ஊபிக்காரங்களை எல்லாரையுமே தென் மாநிலத்தை சேர்ந்தவங்க கிண்டல் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க, அதெல்லாம் தாண்டி ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிக்க போறாங்க காங்கிரஸ். இப்பெல்லாம் வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தினம் தினம் வந்து பிரச்சாரங்கள்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சாரங்கள்ல தமிழ்நாட்டை மையப்படுத்தி ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து சொல்லியிருக்கார். ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயிலுங்கிறது பிரபலமான கோயில். இப்ப தமிழ்நாட்டுல தஞ்சை பெரிய கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி ரொம்ப பெரிய கோயில், 12ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டது. ஒடிசா போற எல்லாருமே அங்க போயிருவாங்க, போய் வந்து பாப்பாங்க, பூரி ஜெகநாதரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. மோடி அங்க போய் அந்த கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு கரெக்டா வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பிரச்சாரத்துல போய் என்ன பேசியிருக்காருன்னா, இங்க இருக்கிற நவீன் பட்நாயக் கட்சி 6 ஆண்டு காலம் அங்க வந்து ரத்ன பண்டரின்னு சொல்லிட்டு ஒரு கருவூலம், அந்த கருவூல சாவியை வந்து தொலைச்சிட்டாங்க அவங்க. இந்த சாவி தமிழ்நாட்டுல இருக்கு, தமிழ்நாட்டு கொண்டு போனது யாரு அப்படின்னு அங்க உள்ள அவரோட நிழலா இருக்கிற வி கே பாண்டியனை வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, வி கே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், முன்னாள் IAS அதிகாரி, அது ரிசைன் பண்ணிட்டு இப்ப நவீன் பட்நாயக் கட்சியுடைய தேர்தல் வகுப்பாளரா இருக்காரு, தேர்தல் வியூக வகுப்பாளரா வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அவரை மறைமுகமா வந்து சொல்றதுக்கு அவருடைய பேர் பயன்படுத்தியா சொல்லியிருக்கலாம், ஆனா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து ஏதோ வந்து இவங்க எடுத்துட்டு போயிருவாங்க, தமிழ்நாட்டுக்காரங்கன்னா அங்க கொண்டு போய் வச்சுப்பாங்கிற ஒரு டோன்ல தான். ஏன்னா வி கே பாண்டியன்கிற ஒரு பேர் இருக்கும்போது எதுக்கு இந்த குறியீடை யூஸ் பண்றாரு அப்படிங்கிறது இப்ப கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பெரிய சர்ச்சையாவும் மாறி இருக்கு. இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பதில் இல்ல, ஒரு கேள்வியாவே
கேட்டிருக்காரு, ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே இவ்வளோ வெறுப்பு, இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி ஏன் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஏன்னா ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்லுறவு இருந்துட்டுருக்கு, அதெல்லாம் அவமானப்படுத்தியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பூரி ஜெகநாதரையே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி தான் உங்களோட பேச்சுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. இன்னொரு பக்கம் அது ஏன் வந்து ஒரு பிரிவினையை தூண்டுற மாதிரியே பேசுகிறாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குன்னா எல்லாரும் அரசியல் வியூ வகுப்பாளர்கள் எல்லாமே கேட்குறாங்க. என்ன காரணம், செய்த சாதனைகள் வந்து சொல்லி வாக்கு கேட்கலாம், டிஸ்ட் பண்ணி டிஸ்ட் பண்ணி வந்து எதுக்கு எல்லாரையும் காயப்படுத்தணும்? இல்லை அதுதான் சொல்லிட்டாங்கல்ல, எதிர்கட்சிகளிடம் செய்திருந்தால் தானே ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெஸ் மாத்துறது மட்டும் தான் ஒரே சாதனை 10 வருஷமா, அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு போலயே. ஆமா, அவர் குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவர் அமர் சிங் சவுத்ரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு, பிரதமர் மோடி வந்து 250 செட் ட்ரெஸ் வச்சிருக்காரு, ஏன் இவ்வளவு கம்மியா சொல்லியிருக்காரு? அதுவே நிறைய பேருக்கு தெரிஞ்சு கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. சரி, அதுக்கு பிரதமர் மோடி வந்து பதில் சொல்லியிருக்காரு, நான் 250 செட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விமர்சனம் பண்றாரு, பேர்லாம் குறிப்பிட்டு தான் பேசுறாரு. சரி, நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், 250 கோடி ஊழல் பண்ண ஒருத்தர் உங்களுக்கு வேணுமா, இல்ல 250 ஜோடி உடை வச்சிருக்கிற உங்களுக்கு வேணுமான்னு நான் கேட்டா மக்கள் எல்லாருமே 250 ஜோடி உடை வச்சவர் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்கன்ட்டு அவரே சொல்றாரு. அவர் ஒத்துக்கிறாரு 250 செட்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு. ஒரு ஏழை தாயின் மகன்கிட்ட 250 செட்டுங்கிறது அது யாரோட காசுல வந்ததுங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களோட வரி பணத்துல இருந்தானே அவரு உடை உடுத்துறாரா அப்படிங்கிற கேள்விய கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அண்மையில அபிடேபிட் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு, அதுல நம்ம பாக்குறப்ப ஒன்லி கிரெடிட் தான் இருந்துச்சு, டெபிட்ங்கிற வார்த்தையே அது இல்ல. பிரதமர்ங்கிறதுனால அரசாங்கமே பண்ணுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க. அவங்க வந்து எப்படி மக்கள் காசுல நீங்க விதவிதமா ஆடை போடலாங்கிற கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, மிகப்பெரிய குற்றச்சாட்டை இதுதான் என் மேல வச்சது அப்படின்ட்டு இருக்காரு. அவர் இதுதான் பிரச்சனையாவே பார்த்திருக்காரு போல மோடி. பல பிரச்சனைகள் இருந்தோம். இன்னொரு பக்கம் அந்த பூரி ஜெகநாதர் ஏற்கனவே சர்ச்சையா போயிட்டு இருக்குல்ல, இதை வச்சு சம்பித் பத்ரா அப்படிங்கிற தேசிய செய்தி தொடர்பாளர், பாஜகவோட தேசிய செய்தி தொடர்பாளர், அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மோடி ராம பக்தர், மோடி சிவ பக்தர் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு பூரி ஜெகநாதரே மோடியோட பக்தர் தான் அப்படின்னு சொல்ல ஒடிசா முழுக்க இது வந்து வேகமாக பரவிட்டு இருக்கு. அவரை வந்து அவமதிச்சிட்டாங்க, பூரி ஜெகநாதர்னு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ அவர் வந்து இல்லை, அது வந்து டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் மாற்றி சொல்லிட்டேன், மோடி தான் ஜெகநாதரோட பக்தர்னு சொல்றதான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. நிறைய பேர் சிங்சாங் அடிப்பாங்க, அதுக்கு இந்த சிங்சாங்லாம் ரொம்ப ஓவராக வந்து போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அவர் தான் இன்னொரு அவதாரம், கடவுளோட அவதாரம்லாம் சில பேர் பேசுறாங்க, மோடி இன்னொரு அவதாரம்லாம் பேசிட்டு இருக்காங்க. முன்னாள் பாஜக தேர்தல் வியூக வகுப்பாளர், முன்னாள் திமுக தேர்தல் வியூக வகுப்பாளர், முன்னாள் காங்கிரஸ் தேர்தல் வியூ, எல்லா கட்சிக்கும் இருந்திருக்காரு அவரு. ஆமா, அவர் வந்து இப்ப செட் பண்ணி கொடுத்திருக்காரு 2019 நாடாளுமன்ற தேர்தலோட இந்த தேர்தல் பாஜக அதிக இடங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்க கூடாதுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்றேன், இஸ்லாமியர்கள், காந்தி இந்துக்கள், அம்பேத்கர் இந்துக்கள், கம்யூனிச இந்துக்கள், சோசியலிச இந்துக்கள், இவங்களால ஒண்ணு சொன்னா பிஜேபி ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படின்றது. இந்துக்களுக்குள்ளே இத்தனை பிரிவை பிரிச்சு விட்டுருக்காரு. ஆனா 5 கட்ட தேர்தல் முடிஞ்சோன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாத்தீங்களா, அங்க நிக்கிறாரு, அங்க நிக்கிறாரு பீகார்ல வேற. இவர் இப்ப நான் வந்து அதெல்லாம் பண்றது இல்ல, தேர்தல் வியூகம் எல்லாம் நான் வகுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கருத்தெல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி என்னன்னா, அமித்ஷா ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே இப்ப நான் எவ்வளவு இடம் பிடிச்சிருக்கோம் தெரியுமான்லாம் பேசுவோம் அப்படின்னு இப்ப எதுவும் சொல்லி. இப்ப 5வது கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே நாங்க இப்ப 310 இடங்களை நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிருக்காரு. 310 49 உங்களுக்கு ஒரு 40 கிடைச்ச மாதிரி சொல்லி, 40 கிடைச்ச மாதிரி பேசிருக்காரு, ரொம்ப இடங்கள் லாஸ் ஆன மாதிரி பேசிருக்காரு. இன்னும் 2 கட்ட தேர்தல் அப்படி 400 கொண்டு போயிருவாங்க. அது 4வது தேதி தான் தெரியும் என்னன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பாஜக வந்து கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவோட மகன் ஜெயந்த் சின்ஹா, இவர் ஜார்க்கண்ட்ல இப்ப பாஜக எம்பியா இருக்காரு, இவரும் முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்திருக்காரு. இவருக்கு சீட்டு கிடைக்காதுங்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்திருக்கு. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம்னா, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு நட்டாவுக்கு வந்து ஒரு கடிதம் எல்லாம் எழுதிட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. சரி, வேலையாவது பாப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. கட்சிக்கு வேலை தான் பாக்கல, ஜார்க்கண்ட்ல தேர்தல ஓட்டு போடவே வரலையா அவரு, அதனால ரொம்ப காண்டாயி நம்ம கட்சி பேரே கெடுத்துட்டீங்க, இப்படி ஓட்டு போடாமலாம் இருக்கீங்க, ஏன் பிரச்சாரத்துக்கு வரல, இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டு ஜார்க்கண்ட் மாநில பாஜக அவருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கு. இந்த அரசியல்வாதிகள்லாம் எப்படின்னா, அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னா மட்டும் எல்லாம் வேலை செய்வாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு போஸ்டிங் பதவியெல்லாம் போயிருச்சு அப்படின்னா, நம்மளோட வீட்டில் போய் வந்தப்பன்னா என்ன இது நடைமுறை, இது என்ன ஜனநாயகம் அவங்ககிட்ட இருக்கு. சரி, இன்னொன்று என்னன்னா, அந்த ராமர் கோயிலை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, முக்கியமாக பாஜக. அது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஜேபி தான் பண்றாங்க. ராமர் கோயில் ஒவ்வொரு நாளும் 5 லட்சம் பேர் வருவாங்க, அங்கே
அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு பாஜக 1000 கோடி 10000 கோடி என்னமோ சொன்னாரு. ஆமா, திருப்பதியோட அதிகமாக பணம்லாம் வரும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஸ்பைஸ் ஜெட்டு ஒவ்வொரு நாளும் 8 விமானங்கள் அனுப்பிட்டு இருந்தாங்களாம். இப்ப ரொம்ப ஆட்களே வர்றது இல்லை, எங்களுக்கு கட்டுப்படி ஆகுறது இல்லை கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 விமானங்கள் ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப 2 விமானங்கள் முன்னா அயோத்திக்கு போகுங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருக்க ஸ்பைஸ் ஜெட்டு. ஓஹோ, ஏன்னா பிஜேபி இது ஒரு பெரிய லெவலில் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க ராமர் கோயிலுங்கிற விவகாரம். ஆனா அவங்க நினைச்ச அளவுக்கு நார்த்லயே பெரிய ரீச் ஆகலையா? ஆமா, மக்கள் வந்து பக்தியா பாக்குறாங்க, இது அரசியல் வேணான்னு தான் நினைக்கிறாங்க போல நார்த்லயும். ஆனா தமிழ்நாட போ உங்களுக்கு புரியவே இல்லை, பிஜேபி எல்லாருமே இங்க சாமி கும்பிடுறாங்க, கோயிலும் இங்கதான் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா ஏன் நமக்கு மட்டும் வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க? அதான் புரியாத புதுதா இருக்கு பாஜகவுக்கு. ஆமா, மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியோட வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா, முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோட பேரன், இவர் பல பெண்களுக்கு பாலியல் தொல்லையெல்லாம் கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோக்கள்லாம் வெளியாச்சு, இப்போ வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்காரு. இவரோட சித்தப்பா HD குமாரசாமி, அவர் வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் எங்கள் அண்ணன் ரேவண்ணா குடும்பத்துக்கும் பெருசாக ஒன்றும் தொடர்புலாம் இல்லை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை, தொடர்பு படுத்திடாதீங்கப்பா, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஏதாவது குடும்ப நிகழ்ச்சின்னா வருவாங்க போவாங்களே தவிர, மற்றபடி அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்று எந்த தொடர்பும் கிடையாது. அதே நேரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிறாங்க, ஏன் பயந்து போய் அங்க ஒளியணும், ஒளிய வேணாம், இங்க வாங்க, நம்ம குடும்ப கண்ணியத்தை காப்பாத்துங்க. இங்க வந்து குடும்பத்து கண்ணியம் வேற இருக்கா? இருக்காமா? குடும்பமே இல்லைன்ட்டாரு, குடும்பமே இல்லை, எங்க அண்ணனுங்க எனக்கு தொடர்பே இல்லைன்ட்டு குடும்ப கண்ணியத்தை காப்பாத்துங்கன்றாரு. வந்து SIT அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட அந்த விசாரணையில ஆஜராகுங்க அப்படின்னு வேண்டுகோள்லாம் வச்சிருக்காரு அவங்க. யாருக்கு? அவங்க அண்ணன் பையனுக்கு. சரி, சிடி குமாரசாமி தான் வந்து சிடி பண்றதுல வீடியோ எடுக்கிறதுல வல்லவராச்சு. எங்க இருக்காரு ரேவண்ணாங்கிறத கண்டுபிடிச்சு, பிரஜ்வலுக்கிறத கண்டுபிடிச்சு காமிக்கலாமே மக்கள்கிட்ட. காமிக்கலாம், ஆனா வந்து வெளிநாட்டுல இருக்கிறனால அவரோட அந்த வீடியோ எடுக்க முடியல போல HD குமாரசாமியால. அப்படியே இந்த கர்நாடகா பத்தி பேசுறப்ப, கர்நாடக CM சித்தராமையா நீலகிரி டூர்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு போல தெரியுது. சரி, ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. மொத்தம் கர்நாடகாவில் 28 தொகுதி இருக்கு, நாங்கள் 15-20 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. அவ்வளோதான், அவருக்கே 28 எல்லாம் சொல்லுவாங்க. அவர் தான் சொல்றாரு, பிஜேபினா அப்படி சொல்லுவாங்க, நான்லாம் எப்பயும் கரெக்டாக தான் பேசுவேன். ஓகே, 15-20 சீட் உறுதி கர்நாடகாவில் இந்தியா கூட்டணி காங்கிரஸுக்கு அப்படிங்கிறாரு. ஓகே, மீதி 8 அப்போ அவங்களுக்கு தான் போகணும், அவரே ஒத்துக்கிட்டாரு. குஜராத்தில் உள்ள அகமதாபாத் விமான நிலையத்துக்கு கடந்த 12ஆம் தேதி பாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில் த்ரெட் வந்துருந்துச்சு. இதனால செக்யூரிட்டியெல்லாம் டைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேற்று அங்கே 4 IS பயங்கரவாதிகளை பிடிச்சிருக்காங்க, குஜராத்தோட பயங்கரவாத தடுப்பு பிரிவு. அவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணதில் அவங்க இங்கே அகமதாபாத்தில் சில திட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் முறியடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதாகவும் அதை செயல்படுத்துறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குஜராத் போலீஸ்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படியே குஜராத்திலேருந்து மகாராஷ்டிரா வருவோம். மகாராஷ்டிராவில் பூனே ஒரு முக்கியமான நகரம், அங்கே வந்து கல்யாண் நகர் பகுதி இருக்குது. அதில் +2 படித்து முடித்த ஒரு 16 வயது சிறுவன் விலையுறிந்த காரை நல்ல குடிபோதியில் வேகமாக 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து IT தம்பதிகளாக இருந்த அனீஸ் அஸ்வினி தம்பதி மேலே மோதி அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிருக்காங்க. உடனே நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போனப்போ நீதிமன்றம் வந்து அந்த 16 வயது சிறுவனுக்கு 15 மணி நேரத்தில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இது மகாராஷ்டிரா முழுக்க இந்தியா முழுக்கவே வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அந்த 16 வயது சிறுவனுக்கு ஜாமீன் கொடுத்த நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏறுபாடா அந்த போக்குவரத்து காவல்துறை கூட 15 நாட்கள் நீங்கள் வந்து வேலை செய்யணும், அப்புறம் நீங்கள் மது போதியில் கார் ஓட்டினதுனால அந்த மது போதியிலேருந்து விடுபடுறதுக்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கணும், இதெல்லாம் தாண்டி சாலை விபத்தின் விளைவுகள்னு சொல்லிட்டு ஒரு 300 வார்த்தையில் கட்டுரை இந்த சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டு ஜாமீன் கொடுத்துருக்காரு. இப்போ 2 உயிருடைய மதிப்புங்கிறது உங்களுக்கு 300 வார்த்தையாக போச்சான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களே நீதிமன்றத்துக்கு எதிராக வந்து கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவருடைய அப்பா வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க அப்பா விஷால் அகர்வால், அவர் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்க தொழிலதிபர்னு சொல்கிறாங்க, அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா பையனுக்கு கார் கொடுத்தது, அவரை வந்து மதுவாக இருந்து அனுமதிச்சதுன்னு சொல்லி நிறைய பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பார் உரிமையாளர், 17-16 வயசு சிறுவர்களுக்கு மது கொடுத்துருக்கீங்கன்னா அவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. பட் மகாராஷ்டிரா மக்கள் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பில் தான் இருக்காங்க இந்த குடும்பத்து மேலே. ஆமாம், என்னென்னா மகாராஷ்டிரா அந்த ரூல் படி 25 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா தான் மதுவே விற்பனை அவங்க வந்து வாங்கவே முடியுமா. ஆனால் அதெல்லாம் தண்ணி சிறுவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மனசாட்சியெல்லாம், 15 மணி நேரத்தில் 2 உயிர் போயிருக்கு, ஜாமீன் கொடுத்தது, வார்த்தை கட்டுரை எழுதிட்டு ஜாமீன் கொடுத்தா ஏற்றுக்க போகிறாங்க. மனசாட்சி இருக்கு, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீதிபதி எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னு தெரில. இன்னைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய நினைவு தினம்,
இன்னைக்கு சோனியா காந்தி, கார்கே, ராகுல் காந்தி, பிரியா காந்தி எல்லாமே ராஜீவ்காந்தி நினைவிடத்துக்கு போய் அஞ்சலிலாம் வந்து செலுத்தினாங்க. ராகுல் காந்தி வந்து பேசுகிறப்ப, அப்பா உங்களுடைய கனவு தான் என்னுடைய கனவு, உங்களுடைய லட்சியம் தான் என்னுடைய கடமை, உங்கள் பாதையில் நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக வந்து பேசியிருந்தார். ஆமாம், பிரதமர் மோடியும் வந்து அஞ்சலிலாம் செலுத்தியிருந்தார் எக்ஸ் தளத்தில். இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ்லாம் பற்றி பேசும்போது, ஏற்கனவே ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கும் மம்தாக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு போயிட்டு இருந்துச்சு மேற்கு வங்கத்தில். ஆனால் கார்கே வந்து மம்தாவுக்கு ஆதரவான சில கருத்துக்கள்லாம் பேசியிருந்தார், இந்தியா கூட்டணிக்கு முக்கியம்லாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். அதனால் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கும் கார்கேக்குமே ஒரு வார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொல்கட்டாவில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது, தலைமை அலுவலகம் இருக்குது காங்கிரஸ்க்கு, அதுக்கு வெளியே பேனர்ஸு போஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் வந்து கார்கே படத்தில் கரியை பூசியிருக்காங்க. அது யார் பூசினது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் தலைமையிலேருந்து பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வந்து அங்கே ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அங்கே கொல்கட்டாவில் இருக்க நிர்வாகிகள்கிட்ட கேட்டிருக்காரு யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அவரே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கார்கேக்கு எதிராக சில நிர்வாகிகள், மேற்கு வங்க நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்கிறாரு. இப்போ ரிப்போர்ட்டும் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு பணிப்போர் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கார்கேவுக்கும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கும் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, கார்கே வந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து ஒரு சிறந்த போராளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து தலைமைக்கு தெரிஞ்சு தான் நான் மம்தாவுக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி இப்போ காட்டியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் வேறு நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனையாயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, அப்போ தலைமைக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்கன்னா ஓகே, இன்னமும் உள்ளே இருக்கு காங்கிரஸுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும். அதெல்லாம் தாண்டி ராகுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் ராகுலுடைய வீடியோ வெளியிட்டு பாராட்டியிருக்காரு. யாரு? தமிழ்நாட்டு விஞ்ஞானி செல்லூர் ராஜு. ஆஹா, நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அப்படின்லாம் போட்டிருக்காரு. ஓ, அப்போ இளம் தலைவர் எடப்பாடி ரசிக்கலையா நீங்க? அவர் எவ்வளோ ஒரு மூத்த தலைவருப்பா. இல்ல, என்னதான் இருந்தாலும் 70 வயசு சுறுசுறுப்பா இருக்காரு, இளம் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. நெகிழ்ந்த தலைவர்னு போட்டுதான் சிக்கிருப்பாப்ல, அதான் இளம் முன்னாடி சேர்த்துட்டாப்ல. எடப்பாடி உங்க கேட்டாலும் அவர் விஞ்ஞானி இல்ல, நான் இளம் தலைவர் நான் கரெக்டா தானே சேர்த்துறேன், நீங்க மூத்த தலைவர் தலைவா என்ன சொல்றாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து கோவப்பட்டிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக. அவர் என்ன சொல்லிருக்காரு, புரட்சி தமிழர் புரட்சி சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, திமுக நீங்க வாக்காளர் பட்டியல நிறைய பேரை நீக்கிட்டீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு இருக்காரு. பிஜேபின்னு சொல்லிதான் எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்ணதுன்னு. இவர் புதுசா திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுது, இந்த தேர்தல் ஆணையமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தூக்கி போட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் கேட்டாலே சிரிப்பாங்க, யாரு பார்த்த தலைவரு, புரட்சி தமிழர்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. ஆமா, அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, சிசிடிவி கேமரா வேற அப்பப்ப ஆஃப் ஆயிடுதான், தேர்தல் ஆணையம் ஒரு கேலி கூத்து தான், அவங்க வேடிக்கை தான் பாக்குறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிருக்காரு தேர்தல் ஆணையம். போய் தோல்விக்கு வந்து பதில் தெரிவிச்சிருக்காரு. ஏன் பாத்தீங்கன்னா, சிசிடி ஆஃப் ஆச்சு இல்லைங்க, அரை மணி நேரம் அதுதாங்க ஏதோ பண்ணிருக்காங்க திமுக அப்படின்ட்டு. அது வந்து அப்பவே இவங்க ரெடி பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, வாக்குகள் வந்து நிறைய 100,000 வாக்க திமுக நீக்கிட்டாங்கன்னு அண்ணாமலை அப்ப சொல்லிட்டு இருந்தாரு. அதையே இப்ப இவரும் சொல்லி வச்சிருக்காரு. ஜூன் 4ஆம் தேதி ஒரு மாதிரி ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாத்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜூன் 4ஆம் தேதி இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்க போறோம், அண்ணாமலை சொல்லுவாரு, அதே மாதிரி இங்க மத்திய அவர் வேட்பாளர் வினோத் செல்வம் சொல்லுவாரு. ஆனா பிஜேபில சொல்றாங்க அண்ணாமலை கண்டிப்பா கோவையோட எம்பி அவர் தான் இருப்பாரு ஜூன் 4. அதனால அவர் சொல்ல வேண்டிய அவசியம் வருமானங்கிறது தெரியல, நமக்கு 4ஆம் தேதி தான் தெரியும். நயனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரா அவரு 4 கோடி எங்க போச்சுன்னு பாத்துட்டு இருக்காரு, யாரோட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாம்பரத்துல 4 கோடி வந்து பிடிக்கப்பட்டது, அந்த 4 பேருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தது, எமர்ஜென்சி கோட்டா போட்டு கொடுத்தது நயனா நாகேந்திரன், அவருடைய எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி. அது அவருக்கு தெரியுமா? அவர் தெரியாதுங்கிறாரு, விசாரணை ஆஜராக மாட்டேங்கிறாரு. இப்ப பாஜகவுடைய அந்த அமைப்பு செயலாளர் கேச விநாயகத்தை கூப்பிடுறாங்க விசாரணைக்கு, அதே மாதிரி பொருளாளர் சேகரையும் கூப்பிட்டுருக்காங்க.
ரெண்டு பேரும் இப்ப இவர் நயனா நாகாதேவன் ஆஜராகல, இவங்க போய் ஆஜராவாங்களா? நாங்க எதுக்குங்க போனோம், அவரே போகல அப்படிங்க. இந்த வழக்கு இப்ப சிபிசிடி விசாரிச்சுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ட்ராக் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்களாம், எங்க இருந்து யாரு பேரு எங்க போனா வந்துருக்கலாம் முடிச்சிருக்காங்களா. இப்ப அவங்க விசாரணை கூப்பிட்டு சில கேள்வி எல்லாம் கேட்டு அதை பதிய வைக்கணுங்கிறதான் இது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சில மாதங்கள்ல வசமா சிக்கிட்டாரு நயனார்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. பார்ப்போம். திமுகவோட முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள்லாம் வச்சு இங்க ஒரு போதை சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி என்ஐஏவால கைது செய்யப்பட்டாரு. பண பரிவர்த்தனையும் நிறைய சட்டவிரோதமா பண்ணியிருக்காருன்னு அமலாக்கத்துறையும் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அமலாக்கத்துறை வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. யார் யாரை விசாரிக்கிறாங்கன்னா, அவருக்கு நெருக்கமான ஆட்களை விசாரிக்கிறாங்க. இப்ப அவரோட மனைவி அமீனா வந்து நேத்து இங்க நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த சினிமா தொடர்பு, பணம் எங்க இருந்து வந்தது, அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வச்சுதான் சொல்லப்படுது. போக போகதான் தெரியும் அடுத்தடுத்து விசாரிக்கும் போது. முக்கியமான கூப்பிடவே இல்லையே. இப்பதான் மனைவி கூப்பிட்டு அடுத்தது நிறைய பேர் கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். வருவாங்க, யார் யார் தலை உருள போகுதுங்கிறத பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து யூடியூபர் இர்ஃபான் அவர் வந்து தன்னோட ஜெண்டரை ரிவீல், அதாவது தன்னோட குழந்தைக்கான ஜெண்டர் என்னங்கிறத ரிவீல் பண்ணி இப்போ மாட்டிகிட்டு இருக்காரு. வீடியோ வந்து போட்டிருந்தாரு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே வந்து கருவில் இருக்க குழந்தை என்ன பாலினம்னு பார்க்கறது ஒரு குற்றம் தான். அதை துபாயில் போய் அந்த பரிசோதனைலாம் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து அதை வீடியோவாக போட்டு ஒரு நிகழ்ச்சியாக வச்சு இப்போ அந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. காவல்துறைக்கும் இதில் நடவடிக்கை எடுக்க சொல்லி சுகாதாரத்துறையிலேருந்து உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் 7 ஆண்டுகள் வரை கூட சிறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விசாரணை எப்படி போகுதுன்னு பார்க்கணும். நம்ம இல்லை பொறுப்போடு வந்து நடந்துக்கணும்ல. இப்போ அதை பார்க்குற பல பேர் வந்து ஓகே துபாய் போய் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புனாங்கன்னா அது இன்னும் சிக்கலில் தானே போய் முடியும், பிரச்சனையாக மாறும். ஆமாம். ஓகே. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த பெங்களூரில் இந்த திரவ நைட்ரஜன் உணவு, தமிழ்நாடு இந்த உணவு பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு தடை பண்ணிட்டாங்க. இந்த பஞ்சு மிட்டாய் அதே மாதிரி இந்த திரவ நைட்ரஜன்லாம் சாப்பிடாதீங்கலாம் வந்து சொல்கிறாங்க. பெங்களூர்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 12 வயசு சிறுமி ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல கலந்துக்கிட்ட அந்த பான் மசாலாவை அந்த திரவ நைட்ரஜன் இதில் சாப்பிட்டுருவாங்க, வயிற்றுலேயே ஓட்டை விழுந்துருச்சான். இப்போ வந்து அவசரமாக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அந்த ஓட்டையை அடைச்சிருக்காங்களாம். இந்த திரவ நைட்ரஜன் உணவு ரொம்ப ரொம்ப ஆபத்து தான், பாக்குறப்ப கொஞ்சம் ஃபேஷனா தெரியும், அந்த வாயில் வச்சு வாயில் புகழ்லாம் இருக்கும். அது இங்கேயே சென்னையில நிறைய சினிமா தேட்டர் முன்னாடி வந்து அதை போடுவாங்க. இது பீடா மாதிரி போட்டுட்டு வயலை போகிறதா மாப்பிள்ளைங்கலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தாலே அதிர்ச்சியா இருக்கும். ஆமா, அதை வந்து இந்தியா முழுக்க பேன் பண்ணணும் தான் போல இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட தலைமை வழக்கறிஞர் சின்வர் இவர் வந்து ஒரு மனு போட்டிருக்காரு அந்த கோர்ட்ல. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹமாஸ் தலைவர்கள் மேலேயும் வந்து கைது வாரண்ட பிறப்பிக்கணும், அதே மாதிரி இஸ்ரேல்ல பிரதமர் நதன்யாகோ அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலண்ட் இவங்க மேலாம் வந்து கைது வாரண்ட் பிறப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. கைது வாரண்ட் பிறப்பிச்சாலும் அவங்க நாட்டை விட்டு வெளியே வந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிற ஒரு நாட்டுக்கு தான் போறாங்க. அது ஏன்னா புத்தினுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது எதுவுமே. புத்தின் நதன்யாகோ ரோல் மாடல். ஆமா, அதனால வந்து இந்த போர் வந்து நிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னா யாரு என்ன பண்ணாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு நதன்யாகோ. இன்னொரு பக்கம் வந்து இந்த கோவேக்சின் இருக்குல்ல, கோவேக்சின் போட்டவங்கலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப அது வந்து அது எல்லாம் உண்மை கிடையாது, அதுல தவறான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர்லன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பயப்பட தேவையில்லைதான், கோவிஷீல்டு போட்டவங்களும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அது நடந்திருந்தா ஒரு 2-3 மாசத்துக்குள்ளதான் நடந்திருக்கும் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ்னாலும். அதனால வந்து கோவேக்சின் இருந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க பண்ணதே தப்பு, அந்த ஸ்டெடியே வந்து ஒரு மோசமான ஸ்டெடிங்கிற மாதிரி ஐசிஎம்ஆர்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல பர்சனலா ஒண்ணு நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அந்த பனாரஸ் பல்கலைக்கழக ரிசல்ட் வந்துச்சோ இல்லையோ, எக்ஸ்தலத்துல நிறைய பேர் டேக் பண்ணாங்க, அப்படியே கம்பெனியும் நிறைய பேர் வந்து சிங்கப்பூர்ல கொரோனா பரவல் ரொம்ப அதிகமா இருக்கு, கோவிட் வந்து உருமாற்றம் நடந்து வேற ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. என்னமா மாறிக்கிட்டு இருக்காது, ஒரு வாரத்துல 26,000 பேருக்கு தொற்று நடந்ததா சிங்கப்பூர் சுகாதாரத்துறையே வந்து சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாக்குறப்ப ஒரு 14 பேருக்கு தான் கொரோனா தொற்று இருக்கான், சென்னையில ஒருத்தர், காஞ்சிபுரம் ஒருத்தர் இப்படி. ஆனா தமிழ்நாட்டுல பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட சுகாதாரத்துறை வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டுருக்காங்க. யாரும் பயப்பட வேணாம். ஆமா, இப்ப அடுத்த 2-3 நாள்ல திரும்பி வெயில் அடிக்க ஆரம்பிக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம வெயில் எல்லாம். திரும்ப ஒரு உருமாறி வந்துச்சுன்னா திரும்ப ஒரு வேக்சின் வரும், திரும்ப ஒரு ஆய்வு வருமே. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோமார்பிலிட்டிஸ் இருக்கவங்க, அதே மாதிரி வயசானவங்க,
மூச்சுத்தன்மல் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் மாஸ்க்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, இடைவெளியெல்லாம் விட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் அறிவுறுத்தல்லாம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலிருந்து. ஓகே. வாழ்க்கைன்றது புரோட்டா மாதிரி தான், மாவு பிசையும் போதும் சாத்துவானுங்க, நல்லா வெந்ததுக்கு அப்புறமும் போட்டு சாத்துவானுங்க, போட்டு குத்துவானுங்க. என்னடா லெமன் ஜூஸ் தொண்டையை கவுது, விம் பார்ல போட்டது அப்படிதானே இருக்கும், அட நாசமா போறணும், அதுல ஏன்டா போட்ட, அதுலதான் 100 எலுமிச்சம்பழத்தோட சக்தி இருக்காமே. கூப்பியில் பாஜகவுக்கு 8 வாக்களித்தவர் கைது. ஆட்சியை பிடிக்க எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா. ஜூன் 1 அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறை நிச்சயம் அண்ணாமலை. பாஸ் ஜாமீன்ல வெளியே வந்தவர் ஜாமீன் முடிந்தால் சிறைக்கு போகாம சிங்கப்பூருக்கா போவாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிரதமர் மோடி தொடர்ந்து சர்ச்சையா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்றைய சர்ச்சை இன்று ஒரு பதிவு முறை இன்று ஒரு சர்ச்சைங்களில் வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒடிசாலேருந்து எல்லாருமே நம்மளாம் சேர்ந்து சாவி எடுத்துட்டு வந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம கூட சொல்லலாம், குஜராத்தில் தான், குஜராத் கையில் தான் பிரதமர் நாற்காலியே இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன? அவர் இந்தியாவுக்கு பிரதமர், அந்த மாதிரி அங்கே ஒரு அதிகாரி தமிழராக இருந்தால் அவர் பேரை சொல்லியிருக்கலாம், எதுக்கு தமிழ்நாடுன்னு சொன்னாருங்கிறது பெரிய சர்ச்சையாக சர்ச்சை தான். இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சையாக பேசிட்டு இருக்கிறதுனால பிரதமர் மோடி என்ன விதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நேர்கள் வாட்ஸ்அப் சேனல் வந்து கேட்டிருந்தோம், ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தோம். வெள்ளையன் பாட ஆரம்பிச்சுட்டான். நான் அவர் இதான் சொல்றேன், படத்துல வரும் காத்திருந்தால எனக்கு இதுதான் வேலை, வை பிளட் சேம் பிளட், அது வேற வாயின்னு கொடுத்துருந்தோம். அது வேற வாய்கிற ஆப்ஷன் அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஓகே, அதே விருதை வந்து. ஆமா, ஏன்னா அது வேற வாய். தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கும் போதெல்லாம் இப்படி பேசல, வேற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இங்க அப்படியே முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போய் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ அது வேற வாய் அப்படிங்கறத விருது கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.